கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி வணிகர்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் முனைவோர்கள், வணிகர்கள், திறனாளர்கள் கலந்து கொள்ளும் த ராய்ஸ் எமோஜ் லண்டன் மாநாடு உங்களை அன்போடு அழைக்கிறது. நடைபெறும் நாள் மே 5-6-7-2022. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தமிழ் ரைஸ் .org என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்யுங்கள். வணிகத்தில் வளம் பெற லண்டனுக்கு வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு முதல் முறையா ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கீங்க. நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மீது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு, முழுமையான பட்ஜெட்டை. பட்ஜெட் குறித்து உங்கள் பார்வையும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். என்னன்னா 2 வருஷத்துல 2.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, இது நியாயமா அப்படின்னு கேக்குறேன் சார். முதல்ல இந்த நிதிநிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை குறித்து நாம ஒரே வார்த்தையில ஒரே வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு மக்கள் நல அரசு என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதார அடையாளம் தான், ஆவணம் தான் இந்த நிதிநிலை அறிக்கை. மக்களுடைய தேவை என்பது இன்றைய தேவை என்பது மட்டுமல்ல, மக்கள் எதிர்காலத்திலே தொலைநோக்கு பார்வையோடு அவர்களுடைய வருங்காலத்தை பார்த்து இந்த நிதிநிலை அறிக்கை அமைக்கப்பட்டிருப்பது அதனுடைய அடிப்படை. அதன் காரணமாகத்தான் கல்வித்துறை, நல்லா எடுத்து பாருங்க, அறிவுள்ளவர்கள் அத்தனை பேரும் பாராட்டியிருக்காங்க, நல்ல இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் வரவேற்றிருக்காங்க. அவ்வளவுதான் நான் குறிப்பாக சொல்லணும். அறிவுள்ளவர்கள் எல்லோரும் பாராட்டியிருக்காங்க, நல்ல இதயம் உள்ளவர்கள் எல்லோரும் வரவேற்றிருக்கிறார்கள். 6ஆம் வகுப்பிலிருந்து கல்வி +2 வரைக்கும் படிச்சிருக்கிற, அதுல குறிப்பா பாருங்க, நம்ம முதலமைச்சரையும் நிதியமைச்சரையும் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு பதிவு, கால பதிவுங்க. அவங்களாம் நட்சத்திரங்களாக விளங்குறாரு. எதுக்கு சொல்றேங்கன்னா, அந்த அழகா சொல்லிட்டு, அரசு பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கிற மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு போகின்ற பொழுது அவர்களுக்கு 1000 வரலாற்றில் குறிப்பிட வேண்டியதுங்க. இந்த 1 போதும். அதிமுக 10 வருட கால ஆட்சியில் இருந்த காரணத்துல காலத்துலலாம் இன்னைக்கு குறை சொல்லி இருக்கிற இந்த எடப்பாடிக்கெல்லாம் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருமா? மாணவிகளினுடைய உயர்கல்விக்கு காரணம் என்ன சொல்றாங்க, இடைநின்றல் தவிர்க்கப்படும். 40% கூட மேல் படிப்புக்கு போகாம எல்லாம் ஸ்கூல் ஸ்டடீஸோடு நின்று போயிடுற நிலையை மாத்துறாரு. அவர்களுடைய உயர்கல்விக்கு உத்தரவாதமாக கவலையே படாதீங்க, 1000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம், உன்னுடைய தாய் தகப்பனாக இந்த அரசு இருந்து கொடுக்குன்னு அதுக்கு அர்த்தம். அந்த ஸ்கீம் இருக்குல்ல, அது உலகம் பாராட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கல்வியை போல இன்னும் இந்த ஐஐடி, எய்ம்ஸு, இன்னும் மெடிக்கல்ல இருக்கக்கூடிய உயர் வகுப்பு உயர்கல்விகள், அந்த கல்விகள் எல்லா நிலைகளிலும் நம்முடைய அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு கட்டண உயர்வுகள் ரத்து செய்யப்படுகின்றன. அவர்களுக்கு மேலும் மேற்படிப்பிற்கு வழிவகை காட்டப்படுகிறது அரசு பள்ளிகளில் படித்தவர்கள். அப்ப பாத்துங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளிலே சேர்க்க வேண்டும் என்ற அந்த மோகம், இப்போ ஒய்ஜி மைய அந்த இவங்க ஸ்கூல் பத்திலாம் உங்களுக்கு தெரியும். இப்படி பெரிய அளவுல தங்களை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளிகளெல்லாம் அரசு பள்ளிகளை கேலி பேசி கேவலம் பேசி அந்த நிலையை உடைத்து தூளாக்கி, இனி அரசு பள்ளிகளில் சேர வேண்டும் என்றால் அதுக்கு பரிந்துரை வேணும், ரெக்கமெண்டேஷன் வேணும் என்கின்ற அளவிற்கு ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் சென்னை மாநகரத்தின் மேயராக இருக்கின்ற பொழுதே மாநகராட்சி பள்ளிகளில் அக்கறை செலுத்தி அதன் தரத்தை உயர்த்தினார். அதன் காரணமாக பள்ளிகளிலே மாணவ மாணவியர்கள் ஏராளமாக சேர்ந்தார்கள். அது துவக்கம், இது நடைமுறை, இன்னும் எதிர்காலம், இது கல்வி உயர்கல்வி வரை போகும் என்பதற்கு இந்த ஸ்கீம். இப்ப பாருங்க, 6100 கோடிக்கு மேல இன்னும் நிலுவையில இருக்குது. எது? பேரிடருக்காக கேட்டது,
வெள்ளப்பாழுக்காக கேட்டது. மோடி அரசு திரும்பி கூட பார்க்கல, சும்மா 300 கோடி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு இப்புறம் ஒரு. ஏன் அது என்ன, வட மாநிலத்திற்கு ஒரு பார்வை, எங்களுக்கு ஒரு பார்வையா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லையா? மோடியினுடைய பாசிச பாஜகவின் பார்வையில் நாம் இந்தியர்களாக இல்லை, நாம் ஏதோ ஒரு அடிமைகளைப் போல அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். ஆனா அதையெல்லாம் உடைத்து தூளாக்குகிற திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் இந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை குறை சொல்லி கொண்டிருக்கிற 10 வருட காலம் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்குகிற நிலைக்கு கொண்டு வந்து, கல்வி நிலைகளிலேயும் பின்னிலைக்கு கொண்டு வந்து, இன்னும் கேட்டீங்கன்னா மருத்துவ துறையில ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் கூட இந்த எடப்பாடி அரசு எந்த விதமான கவனத்தையும் செலுத்தலை. ஏதோ இருந்தோம், கொள்ளையடிச்சோம், போனோம் என்கின்ற அளவிலே மட்டும் வாழ்ந்த அந்த நபர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பற்றி கேள்வி கேட்பதற்கான தகுதிகள் கூட கிடையாது. தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது என்பது விளையாட்டு அல்ல, வேடிக்கை அல்ல, ஏமாற்று அல்ல, பொய் சொல்ல அல்ல என்பதை கடைபிடிக்கின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருமகன் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியா? எதுக்காக இதை குறிப்பிடுறோம் தெரியுமா? படிப்படியாகத்தான் நிறைவேற்ற முடியும். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அண்ணாமலை அன்கோ பாஜக மாநில அரசு திமுக கிட்ட இருக்கு, திமுக சொன்னதையெல்லாம் செய்யும், ஆகவே செய்ய விடக்கூடாது என்பதற்காக அந்த நிதி ஆதாரத்தை நிறுத்துவது. 20,000 கோடி இப்ப வந்து ஈட்டும் கிடக்குறாங்கல்ல, ஜிஎஸ்டியில அவர்கள் எடுத்துக்கிட்டு போறதை ஏன் அந்த நிலுவைத் தொகை இன்னும் கொடுக்கல? அதையெல்லாம் கொடுத்துட்டு அண்ணாமலை கேள்வி கேட்டா அதுல நியாயம் இருக்கு? மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிலே மக்களுக்கு எந்த நன்மையும் போய்விடக் கூடாது, அது திராவிட ஆட்சிக்கு பலனாகிவிடும் என்று நிதி ஆதாரங்களை நிறுத்துகிறார்கள். திட்டம் போட்டு நிறுத்தி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையே பாஜக தான், இந்த குரூப்ஸ் தான். ஆனா அதையும் மீறி நிர்வாக திறமை பாருங்களேன், இதுவரை 8 வருஷத்துல பற்றாக்குறை என்ற பட்ஜெட்ல அந்த பற்றாக்குறை என்பதில் 7,000 கோடி குறைத்து இருக்கின்ற சாதனையை செய்திருப்பது தளபதி அவர்கள். அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தை சேர்ந்த நிர்வாக அமைப்பினர்கள் எல்லாம் பாராட்டியிருக்காங்க, எப்படிங்க இப்படிப்பட்ட பட்ஜெட்டை போட்டாரு, மிகப்பெரிய சாதனை என்கிறார்கள். ஆனா அவர்கள் எல்லாம் கேட்டாங்கல்ல தேர்தல் வாக்குறுதியில ஏன் நிறைவேற்றது, திருப்பி கேட்கலாம்ல? அழகா மிஸ்டர் அண்ணாமலை, அண்ணாமலை அன்கோ, அந்த வானதி அண்ட் இந்த குருமூர்த்தி, இந்த ஹெச் ராஜா, இந்த இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, எஸ் சி சேகர் போன்ற இந்த நபர்கள் எல்லாம் எங்க போகணும் தெரியுங்களா? போங்கல, போய் கேட்டுட்டு வாங்கல. ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும், பேங்க் வங்கி கணக்கிலும் உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் நான் போட்டுருவேன். யாரு? மோடி. எப்ப? ஓட்டு கேட்கும் போது. உங்ககிட்ட ஓட்டு கேட்கும் போது கள்ளப்பணத்தையும் கருப்பு பணத்தையும் நாங்கள் பிடிக்க போகிறோம், கடந்த ஆட்சியிலே அது அதிகமாகிவிட்டது, விடமாட்டேன் சொன்னி இல்ல, ஓட்டு கேட்டு இல்ல, வெற்றி பெற்று வந்து இல்ல, எத்தனை வருஷமாச்சு? ஒரே 1 ரூபா பேங்க் பேலன்ஸ்ல இந்த நாட்டின் மக்களுக்கு கொடுத்தியா? குடுக்கல, இல்ல குடுக்கிற கொடுப்பேன் என்று சொல்லி வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிற நீ எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறியா? 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு வரும் சொல்றாரு, தவிர வராதுன்னு சொல்லல. உன்ன மாதிரி அமித்ஷா கிட்ட ஒரு நிருபர் பேட்டி கேட்டாங்க சார், குஜராத்லயே யூபிலயே எங்க கேட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே போறாரு அமித்ஷா. அவரு உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டு திரையரங்கள்லாம் தெலுங்கு பட வில்லன்கள்லாம் சில பேர் வருவாங்க, அந்த மாதிரி அமித்ஷா அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. கேள்வி கேட்கறாங்க, என்னங்க ஆச்சு அந்த 5 லட்சம்? 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாரே, அது என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டா எப்படி தெரியுமா பதில் சொல்றாரு? அடே அப்பா, தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்கறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்கதான், அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? விடுங்க சார், இதெல்லாம் கேட்காம இருக்கிறத பாருங்க சார். சொல்லிட்டு வேகமாக போன அமித்ஷாவினுடைய அப்படியே அடிப்படை தொண்டம் தான் அண்ணாமலை. ஆக உன்னுடைய தலைமை அப்படி இருக்கிறது, இங்கே படிப்படியாக செய்ய வேண்டும் என்று மகளிர் சுய உதவி குழுக்கள், விவசாயிகளுக்கான நலன்கள், இன்னும் மின்துறை, தொழில்துறை, சிறு குறு தொழில்களின் வளர்ச்சி எல்லாவற்றிற்கும் எங்களுடைய முதலமைச்சர் இந்த பட்ஜெட்ல
கொரோனா நெருக்கடி நேரத்தில் ஆட்சிக்கு வருது. 550,000 கோடிக்கு மேல் கடன் வைத்து விட்டு ஓடி போன எடப்பாடி ஓபிஎஸ் அன்கோ அதை வந்து அந்த நேரத்தில் ஆட்சி பீடத்தை ஏற்றுக்கிட்டு எல்லா வகையிலேயுமே தமிழ்நாட்டிற்கு வருகிற நிதி ஆதாரங்களை கெடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடியின் பாஜக ஆட்சிக்கு இடையில இருக்கிற வருவாயை வைத்து சரியாக முறையாக இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு ஒரு ஆவணம் தான் இந்த பட்ஜெட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் 4 வருஷத்துல நாங்க ஒரு 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கினோம், கடன் வாங்கி நாங்கெல்லாம் முதலீட்டுல போட்டோம், ஆனா இவங்க கடன் வாங்கிதான் செலவே செய்யறாங்க அப்படின்ற. அதாவது கடன்கார கூட்டம் இருந்த இடத்துல எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு போய் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கும்போது அந்த கூட்டம் ஓடி போச்சு, கடனை வச்சுட்டே ஓடி போச்சு. இப்ப எப்படி நாம வந்து தொடர்ந்து செய்வது என்று வருகின்ற பொழுது, தொடர்ந்து செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மக்களுக்கான நலத்திட்டங்களுக்காக நாம வாங்க வேண்டியிருக்கு, வாங்கி செய்ய வேண்டியிருக்கு. ஒன்னு தெரிஞ்சுக்கிங்க, இந்திய துணைக்கண்டம் வந்ததுல இருந்து இந்திய சப்கான்டினென்ட் தானே இது, இத நாடு என்பது கூட தப்பு, இது ஒரு துணைக்கண்டம். இந்த துணைக்கண்டத்துல இந்த ஒன்றிய அரசுல நம்முடைய அரசுகளை போல மாநில அரசுகள் வந்ததற்கு பிறகு எந்த அரசாக இருந்தாலும் டெபிஷியன்ட் பட்ஜெட் போட்டு தான் ஆகணும். அப்படி போட்டாதான் அது மக்கள் நல அரசாக கொண்டு போக முடியுமே தவிர, பாருங்கள் நாங்க வந்து 1000 கோடி வந்து உபரி பட்ஜெட் போட்டேன்னு எவனும் சொல்ல மாட்டான். அது எதுக்காகனா, எக்கனாமிக் படிச்சவங்களுக்கு எக்கனாமிஸ்டுக்கு தெரியும், நம்ம பிடிஆர் அவர்கள் மிக தெளிவாக கல்வியறிவோடு அதையும் பார்த்திருக்கிறார். இன்றைய நிலைப்பாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை தரணும்னு முதலமைச்சர் வேண்டுகோளை ஏற்று சமூக நீதி திட்டங்களோடு இதை அறிவிச்சிருக்கிறார். இதுல குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றதுக்கான எந்த அறிவிப்பும் வரல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதி நிலைமை எல்லாம் சரியான பிறகு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நிதியமைச்சரே சொல்றாரு, வரக்கூடிய நிதி ஆண்டில் நிதி நெருக்கடி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு காலக்கெடுதும் எதுவும் சொல்லல, நிதி நிலைமை சரியான பிறகு தரவுன்னு சொல்றது பார்க்கும்போது இப்போதைக்கு கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது திட்டத்தை நாங்க ரத்து செய்யல, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. மாண்புமிகு முதல்வர்களுடைய எண்ணப்படி விருப்பப்படி அந்த திட்டம் நிறைவேற்றப்படும், ஆனா ரத்து செஞ்சிட்டோம், தள்ளி வச்சிட்டோம், போயிடும் அப்படின்னா நாங்க சொல்லவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிதி நிலையில அதை செய்ய முடியல, நிதி நிலையில அதை செய்ய முடியாட்டினா கூட விரைவில் நிதி நெருக்கடி தீருகின்ற பொழுது அந்த திட்டம் வந்து சேரும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்ன நீங்க கவனிக்கணும், மனிதன் அறிவு வசப்பட்டு பார்ப்பதும் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்வதும். இதுல அந்த குடும்பங்களுக்கெல்லாம் போய் குடும்ப தலைவிக்கு சேரணும்ன்ற பொழுது குடும்ப தலைவிகளெல்லாம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு திட்டம் தெரியுங்களா? அதுதான் படித்தவர்களுக்கு, அதுதான் நெறியாளர்களுக்கு தேவையான ஒன்று, எல்லாரும் வரவேற்கணும். என்ன தெரியுங்களா? அரசாங்கத்தின் மூலமாக வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற பொழுது அந்த வீடுகள் இனி குடும்ப தலைவியின் பெயரிலே தான் ஒதுக்கீடு செய்யப்படும். பார்த்தீங்களா, குடும்ப தலைவி 6வதிலிருந்து +2 வரைக்கும் படித்து விட்டு உயர்கல்விக்கு போகிற மாணவிகளுக்கு உயர்கல்வியிலே 1000 இந்த மகளிர் உரிமைகளுக்கு, மகளிர் தங்களுடைய குடும்பத்தை சிறப்பாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எல்லா வகையிலையும் இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை போல அனைத்து பள்ளிக்கூடங்களும் அனைத்து கல்வி நிலையங்களும் இன்றைக்கு சிறப்பு செய்யப்படுகின்றன. பேராசிரியர் அவர்கள், இனமான காவலர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக மிக பெரிய அளவிலே ஆதார பாடசாலையாக இருந்தாலும் உயர்நிலையாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் புனரமைப்பு பணி நடைபெற இருக்கிறது. தனித்திறன் மேம்பாடு, மாணவ மாணவியர்களின் தனித்திறன் யாருக்கு அக்கறை வந்தது? நினைச்சு நினைச்சு பெருமைப்படலாங்க. ஒவ்வொருவனும், இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவனும் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு சல்யூட் பண்ணணும், சல்யூட் பண்ணி மரியாதை வணக்கம் செலுத்தணும். ஏன் தெரியுங்களா? தனித்திறன் மேம்பாடு, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு, பிள்ளைகளுக்கான இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கில், அந்த ஸ்கில்ல வளர்ப்பதற்கு பயிற்சி மையங்கள் வகுப்புகள் ஆரம்பிக்கிறார்.
எல்லா இடங்களிலும் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், கல்வி சாலைகள் எல்லாத்திலையும் அந்த தனித்திறன் மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை போலதான் இப்ப வில்லேஜ்லாம் இருக்கு, கிராமப்புறங்கள். பழனிசாமிக்கு தெரியுமா, ஓபிஎஸ்க்கு தெரியுமா, இல்ல இந்த பாசிச பாஜகவிற்கு தெரியுமா? அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தெரிஞ்சுக்கியா? ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏதாவது பேரையாவது வச்சாவது இதை செய்யுங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும். ஒவ்வொரு ஊராட்சியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பஞ்சாயத்தை தேர்ந்தெடுத்தாருன்னு வச்சுங்க, அந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மக்களுக்கு குடிநீர், சாலை வசதிகள், மின் வசதிகள், ஹெல்த், எல்லா வகையிலையும் அடிப்படை வசதிகளை நிறைவு செய்வதுதான் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த திட்டத்தை இடையில தூக்கி போட்டானு கிராம மக்களுக்கு செய்யறது. அதுல வேற கட்சிக்காரங்களாம் கூட இருப்பான், கட்சிக்கார குழுமம் இருக்கும், அவங்க கூட தலைவர் தளபதிக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா இந்த திட்டத்தை மீண்டும் இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறார் நிதியமைச்சர். மிக முக்கியமாக நீங்க நினைக்கணுங்க, புதிய வரிகள் இல்லாத பட்ஜெட், ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு வாங்கல, புதிய வரிகளே போடல, புதிய வரிகள் இல்லாத பட்ஜெட்டாக இது ஸ்பெஷல் பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. 120 முக்கிய அறிவிப்புகள், எல்லாவற்றிற்கும் நிதி ஆதாரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் நவீனமயமாக்கப்பட்ட கல்விகளும் புதிய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கவும், வரி மேல் வரி, வட்டி மேல் வட்டி என்ற சுமை இல்லாமல் மக்களை எந்த வகையிலும் நசுக்காமல் கஷ்டப்படுத்தாமல் ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கார். அதனால்தான் முதலமைச்சர் அழகா சொன்னார், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிறது இந்த பட்ஜெட். இன்னும் தெளிவாக சொன்னார், தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய எண்ணங்கள். அவர் என்ன, மக்களுக்காக வாழ்ந்த மகத்தான மனிதன் அல்லவா, மக்கள் சமுதாயத்தின் மாபெரும் தலைவன் அல்லவா, அதுவும் இந்த திராவிடம், இந்த தமிழ், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்வியல் உத்தரவாதத்தை தருவதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஐயா பெரியாரினுடைய அந்த நிலைப்பாட்டை இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காருங்க நிதியமைச்சரு. 21 மொழிகள்ல, ஏன் தெரியுங்களா, இப்ப கொஞ்ச நாளா வடநாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் பல பேர், வடநாட்டிலே இருக்கிற இளைஞர்கள் அமைப்புகள் எல்லாம் பெரியாரினுடைய எழுத்துக்கள் எங்களுக்கு தேவை, அவருடைய கருத்துக்கள் வேணும், அவரை போல எங்களுக்கு தலைவர்கள் கிடைக்கலன்னு வடநாட்டுல சொல்வது மட்டுமல்ல, உலகளாவிய பல்கலைக்கழகங்களிலும் அவருடைய தாட்ஸ், அவருடைய சிந்தனைகள் இன்றைக்கு ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்பட்டு வரவேற்பு பெறப்பட்டிருக்கிறது. நானே அயல் நாட்டுல ஒரு பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியாரினுடைய அந்த தாட்ஸ், அந்த கருத்துக்களை எடுத்து ஆய்வு செய்வதை நேரடியாக பார்த்து நானும் கொஞ்சம் பேசிட்டு வந்தேன். எதுக்காக இதை சொல்றோம்னா, முதலமைச்சர் சமூக நீதியிலே அக்கறை உள்ள முதலமைச்சர், இப்படிப்பட்ட உதவு முதலமைச்சர் கிடைக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட அவருடைய ஆட்சியில் வந்திருக்கிற இந்த பட்ஜெட் என்பது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்று எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படி பொறிக்கப்படுகின்ற பொழுது என்னுடைய கருத்து என்னவென்றால், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற இந்த பட்ஜெட் வருவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் பொன்னெழுத்துக்களால் பெயர் குறிப்பிட வேண்டும் என்றால் அது மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின். இந்த பட்ஜெட்டை சிறப்பாக வடிவமைத்து தன்னுடைய அறிவுபூர்வமாக எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், என்கிட்ட பேச சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல புகழாரம் இருக்கா, புகழ்ச்சி இருக்கா? ஒரு இடம் காட்டுக்கு பார்க்கும், முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறது, முன்னாள் இதெல்லாம் சொல்லுவது போவது, அதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. ஸ்ட்ரைட்டு, இதுதான் தளபதி மு.க.ஸ்டாலின். எங்களுடைய பேரை பற்றி சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் வேண்டாயா, விட்டுட்டு வேலையப்பா. முத்தமிழறிஞர் கலைஞரை போலவே எங்களுடைய தலைவரும் தளபதி அவர்களும் இப்ப அதை சொல்றாங்க. இதுவே அதிமுகவினுடைய 10 வருஷம் பட்ஜெட்டை எடுங்களேன், 10 வரிக்கு ஒரு தடவை அவங்களே இவங்களே இப்படியே அப்படியேன்னு எதையாவது ஒண்ணு இல்லாதையும் பொல்லாதையும் பேசிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தின் ஆட்டம் முடிந்து இந்த நாட்டின் நலனுக்கான அக்கறையுள்ள ஒரு பட்ஜெட் இப்ப வந்திருக்கு சார், அதை வந்து வரவேற்கணும். இதை எதிர்ப்பதற்கு எந்த அடிப்படை விஷயங்களும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வைக்கிற முன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா,
நாங்க ஆட்சியில இருந்தப்ப கம்ப்ளீட்டா லாக்டவுன்ல இருந்தது, எந்த வேலையுமே நடக்கல. ஆனா இப்போ எல்லாம் நல்லா தானே இருக்கு. இந்த டைம்லயும் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறைனா இது அரசினுடைய அந்த செயல்பட முடியாத ஒரு பலவீனமான ஒரு தன்மையை தான் காட்டுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடப்பாடி அரசாங்கம் 10 வருஷம் நல்லா சிந்திக்கணும், சும்மா ஏதாவது பேசுவார். கொரோனா காலம் என்பது எப்ப, எத்தனை வருஷம்? கொரோனா காலத்துல ஆரம்பிக்கிற கட்டத்திலேயே ஆட்சிக்கு திமுக வந்தது, எங்களுடைய தலைவர் முதல்வரான. கொரோனா காலத்துல செய்திருக்கிற பணிகள், திட்டங்கள், எப்படியெல்லாம் தடுப்பூசி திட்டங்கள், எப்படியெல்லாம் முகாம்கள் அமைக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாட்டில் தான் சார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் நம்பர் ஒன்னா இருந்ததுன்னு உலகம் சொல்லிச்சு. எல்லா இடங்களிலும் முகாம்கள் அமைச்சார். இப்படி திமுகவின் தொடக்கத்திலிருந்து நெருக்கடி தான், இயற்கையாக வந்த கொரோனா இது செயற்கையான இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்கேடு என்பது ஒரு புறம். அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு ஏற்ற மாதிரி மேல ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு எதையுமே செய்யவிடாத ஒரு கூட்டம். இந்த நிலையிலையும் நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, தலைவரை காட்டிலும், தலைவர் கலைஞரை காட்டிலும் முதல்வர் தளபதி ஸ்டாலின் மிகவும் ஆபத்தானவர்னு எச் ராஜா சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதா? அந்த அர்த்தம் என்ன தெரியுங்கள? அந்த அவர்களுடைய எண்ணங்களை, மக்கள் விரோத போக்குகளை, தமிழ் விரோத போக்குகளை, தமிழர்களுக்கான விரோத போக்குகளை, சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடுகளை எல்லாம் செய்ய முடியல. மகளிர் உரிமையை கெடுக்க முடியல, இடஒதுக்கீடை இன்னும் குறைக்க முடியல. எல்லாத்தையும் தடுத்து எல்லா மக்களுக்காகவும் இவர் வந்துட்டாரு. இவர் அவரை விட ஆபத்தானவர் என்றுதான் பாஜகவினுடைய எச் ராஜா என்ற நபர் வர்ணாசிரமவாதி சொன்னாரு. அதை எங்களுடைய இளைஞரின் செயலாளராக சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் நேற்று கூட அதை தெளிவாக கூட்டங்களில் பேசியிருக்காரு, ரிப்போர்ட்டத்தை எடுத்து சொல்றாரு. இப்படி அவர்கள் பார்வையிலேயே முழுவதுமாக வெற்றிகரமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, ஒரு கெட்டவன் யாரை எதிர்ப்பான், நல்லவனை எதிர்ப்பான், ஒரு குற்றவாளி கிரிமினல் யாருக்கு பிடிக்காம இருப்பான், காவல்துறையை பிடிக்காம இருக்கும். அந்த கிரிமினலாக இருக்கிற பாஜகவிற்கு பிடிக்காத காவல்துறை தான் திராவிட முன்னேற்ற கழகம், கழகம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டங்கள், இந்த எடப்பாடி இதெல்லாம் வந்து ஏதோ காலம் போகுது, நேரம் போகுதுன்னு அவர்கள் சொல்லுவைகளை தவிர உண்மையான எந்த ஆதாரங்களும் இல்லாதவைகள். ஆகவே அவர்கள் மீது விரைவில் நடவடிக்கைகள் தொடரும். நடவடிக்கைகள் தொடர்ந்தா உடனே பழி வாங்குவாங்க இவனுங்களே சொல்லுவானுங்க. பழி வாங்கறதுன்றது இல்லை, செய்திருக்கிற காரியங்களுக்கு நடவடிக்கைகள் வரப்போகிறது. அவர்களுக்கு மதையை எடுத்து சொல்லி மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு ஆதாரத்தோடு வச்சிருக்கிறாங்க, ஆதாரங்களே தராங்க நிறைய பேர். அதன் மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டு கீட்டு வர்றதுன்னா போயிட்டு வர சொல்லுங்க. இதை தவிர வேற ஒன்றும் இப்போ சொல்றதுக்கு இல்லை. நன்றி சார், எங்களுடைய கருத்துக்களை பெருந்தோம். கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி வணிகர்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் முனைவோர்கள், வணிகர்கள், திறனாளர்கள் கலந்து கொள்ளும் தி ரைஸ் எமர்ஜ் லண்டன் மாநாடு உங்களை அன்போடு அழைக்கிறது. நடைபெறும் நாள் May 5-6-7-2022. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள tamilrise.org என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்யுங்கள். வணிகத்தில் வளம் பெற லண்டனுக்கு வாருங்கள்.